ரொம்ப அவதூறமாக கேவலமாக தரக்குறையாக பேசியிருக்கிறார். ஒரு மூணாவத்த தரத்தில் இருக்கிற ஒரு பேச்சாளர் தானே அடிக்கடி இந்த மாதிரி பொம்பளைங்க விஷயத்தில் கேவலமாக பேசுகிறதும் வாய்க்கு வந்தபடி பேசுகிறதும் ஏற்கனவே கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொது மேடையில் என்னை பற்றி பேசியிருக்கிறார். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒருத்தர் என்னை பற்றி தரக்குறையாக பேசினதுனால அப்புறம் ஒரு மகளிர் ஆணையத்தில் என்னை உறுப்பினரே கிடையாது. அந்த நேரத்தில் NCWல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவர் டெல்லி வரைக்கும் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு எழுதி மன்னிப்பு கேட்டார். இனிமேல் அப்படி பேச மாட்டேன், எந்த பொம்பளைங்க பற்றி எந்த பெண்ணை பற்றி இப்படி அவதூறமாக பேச மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு. இப்போ இவர் இப்படி பேசினதுனால இதுவும் வந்து போனால் போதும் விட்டுடலாம், ஏன்னா திராவிட மாடல் இது தானே, பெண்களை அசிங்கப்படுத்துகிறதோ பெண்களை பற்றி கேவலமாக பேசுகிறது இழிவாக பேசுகிறது இதுதான் திராவிட மாடல், புது திராவிட மாடல் இது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இதை பற்றி பேச வேண்டாம் நான் நினச்சேன். ஆனால் ஒரு மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினராக தேசத்தோட உறுப்பினராக நான் இருக்கும்போது என்னை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசும்போது இது நான் வந்து போனால் போதும் விட்டுட்டா நம்ம நாட்டில் இருக்கிறது மற்ற பெண்களை நினச்சி பாருங்கள். நம்ம நாட்டில் எங்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வரும், எனக்கு வரும், அந்த கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் டிஜிபியும் ஏடிஜிபியும் பார்த்துட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அது ஆச்சு அதை பற்றி கேட்குறதுக்காக நான் போயிருந்தேன். இவ்வளோ நாங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் வேலை செய்யும்போது என்னை பற்றி ஒருத்தர் இவ்வளோ அவதூறமாக பேசும்போது அது வந்து தெரியாத மாதிரி போனால் போதும் நான் விட்டுட்டா அது வந்து பொது பெண்களுக்கு நீங்களே உங்களுக்காக சண்டை போடலைன்னா எங்களுக்காக நீங்கள் எப்படி உங்களால் நிற்க முடியும் சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ தரக்குறையாக இழிவாக பேசுகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. யார் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தா பெண்களை வந்து அவ்வளோ அவதூறமாக பேசுகிறதுக்கு பர்த் ரைட் நினச்சிட்ருக்காங்க. பிறந்ததுலேருந்து நான் ஆம்பளை, அதனால தான் நான் பெண்கள் பற்றி வந்து தவறாக பேசுவேன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? இன்றைக்கி நான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தாக்கியிருக்காங்கிறதுக்காக இல்லையே, நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறேன். குஷ்புக்கு இது கதினா ரோட்டில் போகிற ஒரு பொது பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு உதாரணமாக இருக்கணும், இன்றைக்கி குஷ்பு நிற்க பேசுகிறான்னா நிச்சயமாக நாளைக்கு எங்களால் பேச முடியும், எங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா. எந்த ஆம்பளைக்கும் எந்த தகுதி கிடையாது ஒரு பெண்ணை பற்றி இழவாக பேசுகிறதுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடியாலஜி ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க. நான் ஒரு பாஜக உறுப்பினராக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களால் முடிஞ்சால் அதுக்கு பதில் கொடுங்க. ஆனால் உங்ககிட்ட அதுக்கு பதில் இல்லை. அது எல்லாரும் அந்த பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறோன்னா அதில் எல்லாரையும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, எங்கேயோ செந்தில் பாலாஜி நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவாரோ, அதனால தான் இப்படி வந்து வேறு வழி இல்லைன்னா பெண்களை தாக்குறது. நீ யார் பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறதுக்கு? இதே மனிதர் வந்து இவ்வளோ கேவலமாக பேசும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க நினச்சி பாருங்கள், உன்னை மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரக்குறையாக மூணாவது தரத்தில் இருக்கிற ஒரு ஆம்பளை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க உங்கள் பெற்ற தாய், உங்கள் மனைவி, உங்கள் மகள், உங்கள் பேரை பேத்திங்க, இருக்கிறத எல்லாரும் வந்து நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஆம்பளையோட நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல். எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி பேச்சாளர் இவங்கள வந்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் மேற்கொண்டு சொல்கிறீங்க, எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்சு பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தீனி போட்டுதை வளர்க்குறாங்க, அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ பேசுறதுக்கு தைரியம் வருது. நாளைக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் அது இப்படி பேசட்டும், உங்களை பார்த்துட்டு பேசட்டும், வந்துருவாங்க வாசல்ல கழு தூக்கி வீசுறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, எங்க இருந்தாலும் புடவை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. பார்த்துருக்கேன், நடந்திருக்கு, அனுபவப்பட்டிருக்கேன். அதனால்தான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இதோட நிறுத்தணும். என்னை பத்தி மட்டும் இல்லை, எந்த ஒரு பெண்கள் பத்தி தவறாக அவதூறமாக பேசினா ஒரு மகளிர் ஆணையரோட உறுப்பினராக யார் எங்கே பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். இன்னொன்று, நான் நேராகவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்றேன், உங்கள் பதில் தான், உங்களுடைய வார்த்தைகள் தான், குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடித்தா தாங்க மாட்டீங்க, குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க. என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், குஷ்பு தானே போனால் போதும் இன்றைக்கி பேசுவான் நாளைக்கு மறந்துடுவா.
खुशबू मरक माटा मनिचिर्वा आना मरक बुद्धि खुशबू को कड़िया स्टालिन उंग कच्चिल अत्तने पेरों द्राविड मुन्नेत्र कड़गम मट्टू उल्ला इंगे इरकर अत्तने पेर किते ना सोल रहा खुशबू वे सिंडी पाका दींगे अदु द्राविड मुन्नेत्र कड़गम कुरी पाका ना सोलूनू मुदल अमेचर स्टालिन अवरगल के इंद मेसेज इंद तगवल नेर आगे वो पोटू अवर कन्न पात्त पेस कुड़िये दैरियों यनक इरक उंग कच्चिले सेरं बोदे उंग तंदै मुन्नाल मुदल अमेचर मदिप्प कुरिये मर्याद कुरिये कलेन्यार अवरगल यंकिते सोन्ना विश्यों मेड़े नागरिगं ना उन्न इरक अदु एप्पोमे पात्तुकंगे உங்க கட்சியிலிருந்து இன்னைக்கு பொம்பளைங்க பார்த்துட்டு இவ்வளோ கேவலமா பேசிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களே நீங்க அதை ரசிச்சிட்டு இருக்கீங்க உங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க இதோட நிறுத்துங்க இதுக்கப்புறம் குஷ்பு பதில் கொடுத்தா உங்களால் தாங்க முடியாது மறுபடியும் சொல்றேன் குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு உங்க மாதிரி பின்னாடி பத்து பேர் வரமாட்டாங்க நான் வர்த்தி போதும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா லீகல் ஆக்சன் எடுக்கிறதுக்கு இவங்க பெரிய ஆளு கிடையாது திமுக காரங்க தைரியம் இருந்தா கட்சியில இருந்து நீக்க சொல்லுங்க மறுபடியும் தீனி போட்டு வளக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஏனா மூக்க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க கதவுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி கதவுக்கு பின்னாடி இதே நியூஸ் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சோ இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க உங்க கட்சியில இருந்து இந்த ஆளே வந்து நிறுத்துனாங்கல சஸ்பெண்ட் பண்ணாங்கல அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில சேர்த்துட்டீங்க ஏன் முதல்வர்க்கே தெரியும் திருப்பி பதில் அடிச்சா எப்படி இருக்கும் சிண்டி பார்க்காதீங்க தான் முதல்வர்க்கே எச்சரிக்கையாக நான் சொல்றேன் NCW ல இருந்து ஆக்சன் எடுக்கறோம் எனக்கு இங்க வரதுக்கு முன்னாடி NCW ல இருந்து போன் வந்துச்சு சூ மோட்டோ எடுக்கறோம் நாங்க சூ மோட்டோ எடுக்கறோம் NCW மூலமாக சூ மோட்டோ எடுக்கறோம் லோக்கல் காவல்துறையில கம்ப்ளைன்ட் பண்ண மாதிரி இருக்கு NCW ல வரட்டும் அதுக்கு அப்புறம் எங்க அடிக்கணும்னா வலிக்கும் அங்க அடிப்போம் யார் இருந்தாலும் எனக்கு நல்லவே தெரியும் இந்த கேள்வி வரும் யார் இருந்தாலும் இந்த இடத்துல உங்க முன்னாடி உட்காரும் போது எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த ஆம்பளை இருந்தாலும் சரி எந்த பொம்பளை பத்தி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாங்க உரிமை கொடுக்கல பெத்த தகமனுக்கு உரிமை கொடுக்கல கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலனா பொது ரோட்ல போயிட்டு இருக்க எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமா பேசுறதுக்கு உரிமை கிடையாது உன் வீட்டுல இருக்க ஆம்பளை நீங்க கட்சியில கேளுங்க இந்த இடத்துல நான் கட்சி ரீதியாக பேசல இந்த இடத்துல ஒரு பொம்பளையாக நான் சொல்றேன் எங்க அது கட்சி ரீதியாக சொன்னேனா நானு கட்சி ரீதியாக பேசல ஒரு பெண்ணாக சொல்றேன் எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ண பத்தி பார்த்தா அவதூறுமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது அந்த நேரத்துல நார் பேர் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அதுக்காக நீங்க அசிங்கமா பேசுவீங்க ஆனா எங்கமே பொம்பளைங்க வந்து உங்களை பார்த்து அசிங்கமா பேசுறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்க தாய் வளப்பு கேவலப்படுத்த நாங்க யாருமே விரும்பல யார் ஒரு பொம்பளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களோ உங்க தாயோட வளப்பு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அதுதான் நான் சொல்றேன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தாய் தந்தை எல்லாமே கலைஞர் இப்படி மூணாவது தரமாக பேச்சு இருக்கும்போது நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் கலைஞர்ங்கிற ஒரு தலைவர் இருக்காரு அவரை அசிங்கப்படுத்துறீங்க அது தெரியாம இவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு பிரச்சனை எங்கேயுமே கிடையாது இந்த மாதிரி நாலு ஆம்பளைங்க உட்கார்ந்துட்டு பெண்கள் வந்து முன்னாடி வந்துடக்கூடாது நமக்கு எதிராக பேசக்கூடாது பாக்குறாங்க பாருங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் நேரடியாக பார்த்துட்டு எச்சரிக்கை கொடுக்குற பாருங்க நாளைக்கு என் வாசல் வந்து பத்து பேர் கல் தூக்கி வீசினாலும் எனக்கு தெரியும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது இதே திமுக இருந்து என் வீட்டு வாசல்ல வந்து கல் தூக்கி வீசினாங்கன்னா அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது வரட்டும் எப்படி சந்திக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் எல்லா கட்சியில இருக்குங்க அதுதான் சொல்றேன் இந்த கட்சி ரீதியாக பார்க்காதீங்க எந்த கட்சியில பேசினாங்க அந்த கட்சியில பேசலையா உடனே வந்து எடுத்து போடாதீங்க கேக்கு எல்லா ஆம்பளைங்க கிட்ட நான் கேக்குற கேள்வி ஒன்னதான் உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அது மட்டும்தான் நான் கேக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பேசும்போது நீங்க வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி
குத்து விளக்கு ஏத்துறதுக்கு வந்தவன் அவங்க பாக்குறது இல்ல, ஒரு தாய் நான் பாக்குறது இல்ல, மகள்கள் இருக்காங்க நான் பாக்குறது இல்ல, ஒரு மனைவி நான் பாக்குறது இல்ல, மகள் நான் பாக்குறது இல்ல, மருமகள் நான் பாக்குறது இல்ல, மனைவி நான் பாக்குறது இல்ல, எதுமே பாக்குறது இல்ல. ஏன் ஒரு பெண்ணா இவ்ளோ இவ்ளோ வாங்க போயிட்டா உங்களுக்கு? யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கனா? நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது எனக்காக பேசல, நானு நான் வந்து ஒவ்வொரு பெண்காக பேசுறேன். யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. வந்தா திருப்பி அடிப்போம். அது இங்கே உட்காந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கோம், உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க இருக்கோம். நான் இருக்கேன், உட்கார்ந்து அடிப்பேன். அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, சண்டை போடுற தைரியம் இருக்கு. யார் நம்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரல, என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன். நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் என்ன சிண்டி பார்க்க வேண்டாம். எந்த பெண் பத்தி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு பெண் இழிவாக பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது மட்டும் தான் உறுதி. சூமோட்டோ நாங்க எடுக்க போறோம். இப்ப வரும்போதுதான் போன் வந்தது, சூமோட்டோ எடுக்க போறோம். நாங்கள் நேரம் NCWல மாநில தலைவர் எங்கிட்ட பேசினாரு, என் பக்கமாக இருக்கோம், உங்கள் பக்கமாக நாங்கள் இருக்கோம், நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்கன்னு மாநில தலைவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், இது கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பாஜக உறுப்பினர் பற்றி கேவலமாக பேசியிருக்காங்கிறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசியிருக்கிறாரு. எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காரு மேடையில். யார் உரிமை கொடுத்தது? உங்க வீட்டில் இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா? இதே அவங்க பாஷையில அந்த பாஷை தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில என்னால கேள்வி கேட்க முடியும். ஆனா அந்த பாஷையில அவங்களுக்கு புரியுற பாஷையில நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை நான் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பல, என்னுடைய வளர்ப்பு நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பல. அவ்வளவுதான் நான் சொல்வேன். வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிறது தைரியம் எனக்கு இருக்கு. பல பேர் வாங்கியிருக்காங்க செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு. ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விரும்பல. ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். சட்ட ரீதியாக NCWல இருந்து என்ன IPC 509 படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரு பெண் பத்தி தவறாக பேசினா அவங்களுக்கு ஒரு ஆண்டு தண்டனை இருக்கு. அதுக்கு மேலேயும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. முயற்சி எடுப்பேன் நிச்சயமாக. இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். முட்டிக்கு முட்டி தட்டினா தான் புத்தி வரும், இல்லைன்னா அது வரைக்கும் புத்தி வராது. கண்டிப்பாக கொடுப்பேன், கண்டிப்பாக NCWல வரோம், என்னை கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பேன். என்னங்க சூமோட்டை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சில கேஸை சூமோட்டை எடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு சூமோட்டை எடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்கும்போது சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, மூணு வரமாட்டாங்க. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எங்களால் எடுத்துக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் சூமோட்டை எடுக்கும்போது சில நேரத்தில் பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க. பின் வாங்கும் போது எங்களால் என்ன பண்ண முடியும்? அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால தடையிட முடியாது. அதுதான் நான் எல்லார்கிட்ட சொல்றது. முதல்ல NCWடைய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்க. ரூல்ஸ் பார்க்காமே நீங்க வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னா வரும். ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. யாரு கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு வக்கீல பாருங்க. இந்த மாதிரி தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கீல்ல பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மைதான் பேசியிருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி தரக்குறையா பேசுறது. அதுதான் சொல்றேன், குஷ்பு நான் போனா போதும்னா இருக்கிறாங்க. எங்க அடிக்கணும் அப்ப அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும். அதான் சொல்றேன், இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி. இது கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு. இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது, இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்கணும் அதை நாளைக்கு கொடுத்துருவேன். கிடையாது சரிங்களா?
பேசுறது வந்து கட்சி ரீதியான உதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க நாளைக்கு மகள்கள் என்ன பார்த்து சொல்வாங்க உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா ஏன் இருந்தீங்க நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு யாராவது அங்க கேவலமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன் இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன் என் அம்மாக்காக பேசுறேன் என் அம்மா என வந்து பால் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க உனக்காக நீ போராடணும் எந்த ஆம்பளை நம்பி இருக்காத உனக்காக நீ போராடணும் உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும் என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம் அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான் அவன் போடுவான் நான் பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன்